தேவையாது சின்ன வீடு போன் பண்ணா சிரிச்சு பேசுறேன். வீட்டுல பொண்டாட்டி புள்ள எல்லாம் பட்டு நீ போட்டான். எப்படி மகள் பூரா வேலை பாக்குறான். வெயில நின்னு வேறு சாயங்காலம் எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க? அந்த காசு அண்ணன் வீட்டுல உட்காந்து கொடுப்பாரு. வர்ற வழியில வச்சிருக்க உப்பளைக்கு பூரா ஆப்பர்ல காசு வச்சு விடுறது. வீட்டுல வந்து பார்த்தா என்ன இருக்கு? என்னோட சேர்ந்தவங்க வெறும் பையன் இருக்கு. எங்கும் கள்ள காதலுக்கு காரணமே செல்லுறானுங்க. இதை நான் ஆச்சரிக்கிறேன். என்னங்க காதலை கொச்சப்படுத்துகிறீர்கள்? காதல் என்ன கள்ள காதல் இருக்குல்ல, எல்லாத்திலுமே இரண்டு வகை உண்டு. எப்படி? மேடு பள்ளம் ரெண்டு, இரவு பகல் ரெண்டு, இன்பம் துன்பம் ரெண்டு, சரக்கு சைடிஸ் எல்லாமே ரெண்டு. சூப்பர் தம்பி துரை. உண்மையில நான் என்ன நினைச்சவனே, இந்த சில்லாலை எவ்வளவு கெடுதல் நாட்டுல இருக்குன்னு இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். செல்லு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நாட்டில் பொய் பேசவே ஆரம்பிச்சாங்க. பக்கத்து தெருவில் தான் இருப்பேன், ஆனால் என்ன குழந்தை இருக்கேன், நான் கரெக்டாக இருக்கேன் அப்படிமா முடியாது. எவ்வளோ பிராணத்தரம் பாருங்க. இதெல்லாம் காரணம் என்ன? இந்த செல்லு தான் வரக்கூடிய கெடுதல்கள். இப்படி ஒரு நல்ல கருத்தனை சொன்ன தம்பி துரைராஜ் அவர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டுகளை கொடுத்து அவரை பாராட்டலாமே. சந்தோஷம் சந்தோஷம். எப்படிலாம் அவருக்கு நான் பேர் வாங்கி கொடுப்பேன், ஒரு கட்டிங் வாங்கி கொடுக்க மாட்டேன். சாப்பிட மாட்டேங்கிறீங்க, அப்புறம் பேசிக்குவோம். அருமை அருமை சிறப்பான தாளத்தை இங்கே சித்துக் கொண்டிருக்கின்ற லய சக்கரவர்த்தி அருமை சித்தப்பு, இந்த நாடக உலகில் பல கலைஞர்களை வளர்த்து விட்டு வாழ வழிகாட்டிய சிங்கம், குறிப்பாக எனக்கு வாழ வச்சவர். என்னை வந்து உலகத்தில் நாடக உலகத்தில் மதுரையில் அறிமுகப்படுத்தி இன்னைக்கு காரைக்குடியிலேருந்து புதுக்கோட்டையிலேருந்து பட்டி தொட்டி வரைக்கும் எல்லாம் இன்னைக்கு போய் வந்து பேர் வாங்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் எங்கள் சித்தப்பையன் நகரம் நான் கண்ணவர்கள் தான். இதை ஆத்ம திருப்தியோடு சொல்லுகிறேன். ஏன்னா எவனொருவன் பழசை மறக்காமல் இருக்கானோ அவனுக்கு நிச்சயமாக கஞ்சி கிடைக்கும். அதனால் எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு, இனியும் கிடைக்கும். அதில் என்ன போனால் நம்மளை அருமை சித்தப்பவர்களுக்கு நன்றி தெரிவித்து
நகரமங்கலம் கடலவர்கள் இங்கே தாளம் இசைத்து உங்களை நீங்கள் பாருங்கள். தாளத்துல எங்க அப்ப வேட்டி அவுத்து விட்டலாம் தாளம் போட்டாப்ல. ஆடலரசி அபிநய சுந்தரி சுபாஸ்ரீ அவர்கள் இங்கே டான்ஸ் ஆகிறது உங்களெல்லாம் மகிழ்க்க காத்திருக்கிறார்கள். எனக்கு வேடிக்கையா தெரியும். முந்தியெல்லாம் மைக் செட்னா ஒரே ஒரு ஆம்பிள் பேர் தீப்பெட்டியாட்ட கிடக்க முன்னாடி ரெண்டு மைக்கு தான். இங்கே ஒரு மைக் இருக்கு, அங்கே ஒரு மைக் இருக்கு, ரெண்டு பெட்ரோமாக்ஸ் லைட்டு தும்பும் அவ்வளவுதான். அதில் தான் ஆவு ஆவும் வெதர் அந்த வண்டி மாதிரி கத்திட்டு கிடப்போம். இன்னைக்கு எவ்வளவு ஜாமாங்க, எம்புட்டு பாக்ஸ், எம்புட்டு ஆரங்க, எம்புட்டு இந்த ஆம்பிள் பேர், இது என்ன மிச்சர் போடா காரப்பதி போடாது மிச்சர் போடாது. அருமையான விஷயம். பாட்டு பேர் சொன்னேன் பிள்ளை அப்படி லெவலில் அப்படின்னா ஏத்தனா பிள்ளை பாட்டு வந்துச்சு அப்படின்னு இறக்க சட்டு வச்சுக்கோ. முந்தியெல்லாம் பாட்டு போடுறதுக்கும் ஒரு ஜாமான் தனியாக சைடில் வச்சுப்பாரு, கிராம்பு இருக்காரு. அதில் பேரை சொன்ன உடனே பாட்டு போடுறதுக்கு பெரிய தட்டு ஒன்று சாப்பாடு தட்டு மாதிரி கண்ணன் கரையன்னு அப்படி இருக்கு ரவுண்டா. அதை தூக்கி அதில் மாட்டி இந்த ஊசி தூக்கி அதில் சக்கனை வச்சு சாரி கொடுக்கணும். பொருட்டு 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 சுத்தம் சுத்தி விட்டனே வரும் பாட்டுக்க பாட்டு. மருதமனை மாமணியே முருகையா கொஞ்சம் தள்ளி இருச்சுனால சத்தம் டிஃபரண்டா கேட்கும். பெரிய கொடூரமா இருக்கும், கேட்க முடியாது. இதெல்லாம் நாகரிக காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா மாறி சிடி பிளேயர் வந்துச்சுல, அது ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது. பழசுலேருந்து தான் புதுசு வருதுங்கிறது இதுதான் அடையாளம். பெரிய சாப்பாடு தட்டாக இருந்ததை சின்னதாக வெட்டி வெஞ்சன தட்டு மாதிரி ஆகிட்டாங்க. ஒரு டப்பா கொடுத்தாங்க, நெக்லஸ் டப்பா மாதிரி. அதில் ஒரு பட்டம் அமுக்கணும்னு உள்ளேருந்து ஒரு தவிடு வெளியே தரணும் லவக்கம். இந்த தட்டை தூக்கி அதில் வச்சு இப்படி அமுக்கிட்டோமோ லவக்கம் தட்டு உள்ள எழுதுக்கணும். உடனே பாட்டு வந்து இப்போ அதுவும் கிடையாது. ஒரு செல்போன் இருந்தால் போதும், பின்னாடி இப்படி குண்டியில் குத்தி விட்டோம்னா போதும். குண்டியில் குதிராங்களா அந்த பிளக்க சொல்லுங்க. அக்கள் ஆயிரக்கணக்கான பாட்டு ஒரு வாரத்துக்கு சர 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 சரம் நிற்காம பாடிக்கிட்டு இருக்கு. இது பூரா காரணம் என்ன? நாகரிகத்துடைய வளர்ச்சி. இந்த நாகரிகத்துடைய வளர்ச்சியில நிறைய நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. சின்ன உதாரணம் பாருங்க, துராஜு நீ நானும் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் வீட்டில் போய் புது துணி வேணும்னு ஓயாம கேட்க முடியாது. மூணு தரம் தீபாவளி பொங்கல் ஊர் திருவிழா அப்படி கேட்டாலுமே பொறு பொறு இன்னும் திருவிழாவுக்கு ஒரு வாரம் எடுக்க என்ன அவசரம் பஜாமல் அப்படிம்பாங்க. ரெண்டு நாள் இருக்க கூட்டிட்டு போவாங்க. எங்க செவலு கிடைக்க? சந்தைக்கு கூட்டிட்டு போவேன். சந்தையில இந்த கட்டல போட்டு வச்சுப்பாங்க பழைய துணி கணக்கா. அதுல இருக்கிறதுலயே மட்டமானது சமக்காலம் மாதிரி இருக்கும். அதுல கிழிப்பாங்க, ஒரு ஒன்றரை மீட்டர் கம்மி இருக்கு, ஒரு ஒன்னே நாள் போதும் சட்டைக்கு உயரம் கம்மியா வச்சுக்கலாம் போதும் போதும் அப்படின்னு கிழிச்சு எடுத்துட்டு வந்து ஒன்னு டெய்லர்ட்டு கொடுத்தோம்னா அவன் இந்த திருவிழாவுக்கு கொடுத்தோம்னா அடுத்த திருவிழாவுக்கு தான் கொடுப்பேன். அது வரைக்கும் தைக்க மாட்டான், ஆர்டர் அவனுக்கு குமிஞ்சிருக்கான். இல்ல ஊருக்கு ஒரு டெய்லர் என்னதான் பண்ணுவேன். இதுல தினம் பள்ளிக்கூடம் போகும்போதுலாம் அந்த கடையை முறைச்சு முறைச்சு பாத்துட்டேன். அப்படி ஒரு ஏக்கம். அப்புறம் நாகரிகத்துல அதெல்லாம் மாறிச்சு. துணியை கிழிக்க வேண்டாம், தைக்க வேண்டாம், ரெடிமேட் ட்ரெஸ் கடையில் போய் தைச்சிருப்பேன் உடனே கேட்டு வாங்கலாம். ஆனா சைஸ் சொல்லணும். ஆனா பேண்ட்டு 42, சட்டை 28 இப்படி சொல்லணும். அப்ப அவன் சொல்லுவேன் கரெக்டா சொல்லுவாங்க. போ வீட்டுல போயிட்டு அப்புறம் போட்டு பார்த்துட்டு சேர்ல புடுங்குல வந்து மாட்டணும் மாத்த மாட்டான். நீ அப்புறம் சந்திரத்து தடவை மைய தடவை மஞ்சள் தடவை எங்களுக்கு வேற மஞ்சள் இல்லையா நாங்கள் துவச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பில்லுலேயே அடிச்சுருவேன். ரிட்டன் எடுக்கப்படாது, சீல் குத்திடுவேன் செக்கன். இப்ப அதுலயும் நாகரையும் மாறி போச்சு. அதே ரெடிமேட் ட்ரெஸ் அளவு சொல்ல தேவையில்லை. கடைக்கு போக அன்னைக்கு பேண்ட் வேணுமே சைஸ் தெரியல என்ன தம்பி வாங்க இந்தாங்க 10 பேண்ட் கையில் கொடுப்பேன். மேலே ஒரு ரூம் இருக்கு போய் போட்டு பாருங்க. எது சேருதோ எடுத்துக்கிறங்க, பாக்கி கொடுத்துருங்க.
நம்ம போக ஒவ்வொன்றா எடுத்து போட்டு பார்ப்பாங்க, போட்டு 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 கழிப்பான், கொடுவேன் கழிப்பான், கொடுவேன் கழிப்பான், சேரலாம் எது சேரலையே கழித்து கொடுத்தோம்னா அது ரெண்டு வதர் வதில் அவருக்கும் கவர் குள்ள வச்சு உள்ள புதுசு மாதிரி வச்சுருவாங்க. அதை குளிச்சவனும் போடுவேன், குண்டி வளவனும் போடுவேன், குண்டி வளவன் போடுவேன், சேரன் குடிச்சவனும் போடுவேன், அவனும் போடுவேன், அதை உதவி புதுசு மாதிரி வச்சுருவாங்க. அதைத்தான் நம்மளும் போட்டுட்டு வரணும். நானும் அதில் தான் எடுத்தேன், நாலு பேண்ட்டு மூணு சட்டை ரெண்டு டிஷர்ட்டு வாங்கி போட்டு ஒரு வாரமாக சுரிஞ்சு முடியுமா தெரிஞ்சேன். அப்புறம் அதுக்கு ஆஸ்பத்திரி செலவு பண்ணி. இப்போ இது மட்டும் இல்லை, நகை கடைக்கு போறீங்களே லட்ச லட்சமாக கொடுத்து நகை வாங்குறீங்கல்ல, அங்கேயும் போட்டு பார்க்க சொல்கிறேன். கண்ணாடிக்கு முன்னாடி வச்சுருவேன், இந்தாங்க இது மூணு பவுன் செயின் போட்டு பாருங்க, பிடிக்கலையா கரெக்டு, இந்தா இது அஞ்சு பவுன் வைக்கப்பெரிய செயின் இதை போட்டு பாரு, வேணாவா கரெக்டு, மோதிரமா இதில் போட்டு பாரு, இதில் போட்டு பாரு, இதில் போட்டு பாரு, எதுவே போட்டு பாரு, சேர்ந்தா இல்லையா சேர என்ன கழட்டிடுது, எதை வேணாலும் போட்டு பார்க்கலாம். அப்போ தான் நான் நினச்சேன் இனிமேல் இந்த உலகத்தில் எதை எடுத்தாலும் நம்ம போட்டு பார்த்தா எடுக்கிற மாதிரி வரும் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த நேரம் எங்கள் அப்பா என்னையும் பொண்ணு பார்த்து கூட்டிகிட்டு போகிறேன். அந்த வீட்டில் அஞ்சு ஒன்பது பிள்ளை சைஸ்வாரியாக வச்சிருக்கேன், 13, 19, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127, 128, 129, 130, 131, 132, 133, 134, 135, 136, 137, 138, 139, 140, 141, 142, 143, 144, 145, 146,
அதை எடுத்துக்கிட்டு பாக்கி அனுப்பிச்சு விட்டுறேன். ஒரு செருப்பை வாயில கவ கொடுத்து ஒரு செருப்புல இழுத்திருக்கேன் பாரு, அடி மட்டார் மட்டார். நான் கேட்டது தப்பா கணதன வான்களே, 6 மாசமோ 1 வருஷமோ போட்டுட்டு கிழிக்கிற டவுசரையும் சட்டையும் போட்டு பார்த்து எடுக்கும்போது காலம் முழுக்க குளித்திரமன்ற பொண்டாட்டியை போட்டு பார்த்து எடுக்கிறது தப்பாயான்னு கேட்டேன். அதுக்கு பொண்ணோட அப்பன் சொன்னேன், தப்பு இல்லையே, நீ பொண்ணு பார்க்க வர்றதுக்கு முன்னாடி இது மாதிரி 10 பைய வந்து போட்டு பார்த்துட்டு சேரலின்னு கழிச்சு போட்டு போயிருந்தான்னா உனக்கு சம்மதமானான். அப்பத்தான் நறுக்குன்னு குத்துச்சல. ஆஹா, எவ்வளவு நாளையும் வந்தாலும் கலாச்சாரத்தில் வந்து நம்ம மிஸ் ஆகக்கூடாது. இந்நேரம் என்னையை போட்டு பார்க்க தெரிஞ்சாங்களே, நல்ல வேலையா போச்சு இல்லையே. இதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு அப்படி ஒரு அனுபவம் கிடைச்சது. அது மாதிரி எல்லாருக்கும் அனுபவம் கிடைக்கும் சொல்ல முடியாது. என்னுடைய அனுபவத்தை நீங்களும் பயன்படுத்திக்கிறதுங்க. இந்த நாடகத்தை கொட்டை அமைப்பு கருப்பையா வீசர் குளிச்சார்ந்த அன்புகள் அமைந்திருக்கிறார்கள். நாடக அமைப்பாளர் பாசத்துக்கு மரியாதைக்குரிய தம்பி, கடந்த 2017 சிறந்த ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி என்ற பட்டத்தினை அகில இந்திய வள்ளுவர் கலை இலக்கிய மன்றத்தினரால் பெற்றிருக்கின்ற அருமை தம்பி நமது ஆத்தங்குடி துரைராஜ் அவர்கள் இந்த நாடகத்தினை அமைத்திருக்கிறார் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு, சாப்பாடு அருமையான சாப்பாடு வயிறாறு சாப்பிட்டுருக்கோம். அதோட அடுத்து நான் பொம்பளை பிள்ளை அனுப்பணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தாக்க சொல்லிட்டு போறேன். பொம்பளை பிள்ளை அனுப்பணும்னு சொன்ன உடனே ஞாபகம் வந்துச்சு. இதை பார்த்து ஆத்தாக்கா இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. தாய்மார்கள்லாம் இப்ப நாடகம் பார்க்க எங்க வர்றாங்க ஊர்கள்ல? இல்ல இதுல இருக்கு இருக்கு. உபயம் வழங்கும் உயர்தருவாளர்கள் அது வேணாமா? இது வேறையா? கொட்டகை உபயம் கே குப்புசாமி குடும்பத்தார்கள், புஷ்பம் உபயம் பி ஆர் ராமையா குடும்பத்தார்கள், பூத்தொட்டு உபயம் ஆர் கே ஆறுமுகம் குடும்பத்தார்கள், பட்டு உபயம் எஸ் சபரீஷ் குடும்பத்தார்கள், பூத்தொட்டு உபயம் வி பெரியகற்பன் குடும்பத்தார்கள், பூஜை பொருள் உபயம் சுப்பையா அவர்கள் குடும்பத்தார்கள், பொங்கல் உபயம் பொங்கல் உபயம் வீரப்பன் குடும்பத்தார்கள், வானவெளிக்கு உபயம் கே சின்னையா வாழை மகம் உபயம் நாகப்பன் அரத்துப்பட்டி, சுண்டல் உபயம் என் சுப்பிரமணி குடும்பத்தார்கள். உபயம் வழங்கிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் கிராமத்தின் சார்பும் எங்கள் சார்பும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். முடிச்சிருக்கேன் துண்டை போட்டு தூங்கணுமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, விடிய வரைக்கும் நானும் நடக்கேன். அதுக்குள்ள துண்டத்துக்கு குளிக்க போறாளாட்ட ஏன் கிரியே போறேன். போகும்போது போட்டுக்கலாம். எப்படியோ அவங்க தலையில கட்டி விட்டு நம்ம போய் துண்டை வச்சு தூங்கணும். அதுங்க அப்படியெல்லாம் விடமாட்டான், விடிய காலம் தான் துண்டு ஓடணும். இன்னைக்கு ஏன் பெண்களுக்காக சொல்லுன்னா, தாய்மார்கள் நாடகம் பார்க்க நிறைய கிராமத்துல பார்க்கவே முடியல. ஆம்பளையா கூட தான் வருது. ஏன்னா அவனுக்கு தான் டிவியை பார்க்கவே நேரம் தெரியா இருக்கு. சீரியல் ஓடிக்கிட்டே இருக்கு விடிய வரைக்கும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட பார்க்க கிடையாது. எல்லா நேரத்துலயும் சீரியல் ஓடுது, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நமக்கு சோறு போட கூட அவங்க வர்றதில்லை. அப்படி சாப்பாடு வேணும்னு கேட்டா எப்ப விளம்பரம் ஓடுதோ அப்பதான் நமக்கு சோறு போடாது. நமக்கு கஞ்சி ஊத்துறவங்க அந்த விளம்பரம் தரதான் நமக்கு கஞ்சி ஊத்துறாங்க. அவங்க இல்லைன்னா நமக்கு சோறு கிடையாது, ஒரு சுண்டாமும் கிடையாது. அப்படி எந்த நேரமும் டிவி பார்த்துட்டு இருக்கவங்க நாடகம் பார்க்க எப்படி வருவாங்கன்னு நினைச்சேன். தாய்மார்கள் உட்கார்ந்துருக்க பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஏன்னா குடும்பத்துக்காக உழைக்கிறவங்க நீங்க தான் தாய். புருஷன் நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இதுக்காகவே அக்னிச்சட்டி எடுக்கிறீங்க, பூக்குழி இறங்குறீங்க, அளவு குத்துறீங்க, முளைப்பாறு துக்குறீங்க, மண் சோறு திங்குறீங்க, சோத்த மண்ணில் போட்டு திங்குறீங்க. நாங்களும் மண் சோறு திம்போம். ஓவர் போதே ஆயிட்டான். ஆனா நீங்க குடும்பத்துக்காக திங்கிறீங்க, அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா. நீங்க சாமியை கும்பிடுங்க, விரதம் இருங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. அந்த விரதத்தை ஒரு அளவா இருக்குன்றேன். வாரத்துல ஒரு நாள் 2 நாள் வெள்ளி செவ்வாய் போதும்.
வாரம் முழுக்க விரதம் இருந்தீங்கன்னா நம்மளால சங்கடப்படுவானா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெள்ளிக்கிழமை அதுவுமா நம்மளால கொஞ்சம் ஒரு மூடா வீட்டுக்கு கொண்டாடி பாக்குறதுக்கு அல்வா பூலாம் வாங்கிட்டு சைஸா வருவியா? பிள்ளைலாம் டியூஷன் போட்டீங்களா? அதுக்கு தான் கொஞ்சம் நான் வந்தேன். இந்த கதவு லைட்டா அட கதவு அடைக்கல வேலை மலக்கட்டும் புடிச்சு முடியும். வெள்ளிக்கிழமை அதுமா வீடு வாச கழிவுட்டு சாமிக்கு விளக்கு பண்ண போயா போயிருக்கேன். 100 ரூபாய்க்கு புடிச்ச தெண்டமாடா கொண்டு வாங்கின பூவை பிள்ளையார் போட்டு விட்டு அல்வா நாய் கொண்டு எரிஞ்சு விட்டு பேசாம திண்ணில படுத்துருக்கேன். மறுநாள் சனிக்கிழமை வந்தா அந்த பிள்ளைய சொல்லணும் தேனாவும் சொல்லுவாங்களே அறிவில்ல சனிக்கிழமை பெருமாள் தகுந்தனா வா போயிருக்கேன். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கவர்மெண்டே லீவு எந்த விரதம் இருக்காது சொல்லிச்சு போடலாம் அப்படின்னு வந்தா இந்த பிள்ளைய சொல்றது ஆடு வளர்ந்துருக்க அறிவு வளர வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு பொங்க வைக்கணா போயிருக்கேன். திங்கட்கிழமை சோமவாரம் செவ்வாய்க்கிழமை மாரியாத்தாளுக்கு புதன்கிழமை சந்திர பகவானுக்கு வியாழக்கிழமை தச்சராமூர்த்திக்கு சுண்டக்கடலை மாலை போடணுமா சாய்பாபா கோயிலுக்கு பேரை போகணுமா திரும்ப வெள்ளிக்கிழமை வந்துடும் நம்மால் பார்ப்பேன். இனி இந்த கோயில நம்ம சாமி கும்பிட முடியாது பக்கத்தூர்ல புதுசா ஒரு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிடுவோம் அப்படின்னு போயிட்டாங்கன்னா குடும்பம் முடிச்சு வரா போயிருமா இல்லையா? என்னை பத்தி ஆத்தாளுக்கு நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இளமரவு காய் மரபு அவ்வளவுதான். ஏன்னா சாமி எவ்வளவு முக்கியமோ புருஷாத காட்டு முக்கியம் கணவனே கண்கண்ட தெய்வம் அங்கே. அதனால அவன் எப்பெல்லாம் கூப்பிடானோ அப்பெல்லாம் போய் என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு அவனுக்கு பணிவிட செய்யுங்க குடும்பம் நல்லா இருக்கும். பிள்ளைகளை படிக்க வைக்கிறது நான் இல்லைன்னு சொல்லலை. படிக்க வைக்கிறதுக்கு ஒரு வயசு இருக்கு. எங்களெல்லாம் 6 வயசுல தான் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாங்க. அப்பவும் ஹெட் மாஸ்டர் முன்னாடி நிப்பாட்டி காதை தொடுவாங்க இப்படி எப்படி இப்படி இப்படி இப்படிமா அப்போ அப்பா கையை பிடிச்சி எடுப்பான் தொடர தாயில் இல்லை அடுத்த வருஷம் கிடைச்சப்பாங்க. இப்போ அப்படியே சரிங்க 2.5 வயசு 3 வயசுல எல்லாம் நீங்கள் புஜால் பண்ணுறதுக்கு அவங்களை கொண்டு பாகுபாடுகளை சேர்த்து விட்டு அவன் அனாத பிள்ளை கிடைக்கா இதெல்லாம் நல்லாவா இருக்கும். விடிய காலம் 4 மணிக்கு பிள்ளையை தூக்கி தண்ணியில் விட்டு அமுக்குறாங்கடா குளிக்க வைக்கிறாங்கடா பள்ளிக்கூட அனுப்ப தண்ணிக்குள்ள விட்டு அமுக்கணும் தொட்டா எப்படியா பாரு அந்த நேரம் 2 இட்லியை பிணைஞ்சு உள்ள அமுச்சுக்கிறாங்க லவக்கணும் அமுக்கணும்னு எங்களுக்கு பள்ளிக்கூட வந்து 5 கிழக்கு பஸ் எடுப்பேன் உடனே அந்த பையன் தூக்கி அப்படி மேல தலையில் மாத்தணும் அப்படியே கிளம்பி விண்வெளி வீர மாதிரி நிற்பேன். உடனே முதல்ல ஒரு தட்டு தட்டி ஹாய் அப்படின்னு நினைச்சுருவாங்க. அவன் அப்பதான் பஸ்ல காலை வைக்கும் போது அம்மா ஆய் அப்படிங்க இவ ஹாய் அப்படின்னு தள்ளி விட்டுவான். அவன் மண்டியில் ஏதோ ஆயி வந்து அதை 4 ஆயாமாரி வந்து கலவரும் இதுக்காயா நம்ம படிக்க வைக்கிறோம் அதுக்கு சுதந்திரமா தெரிய வேண்டிய வயசுல ஆயாது. அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த பிள்ளை சாயங்காலம் அம்மாவை இடுப்பை கட்டி பிடிச்சிட்டு அம்மான்னு கூப்பிடுறேன். ராத்தா முதுகுலயே போடுறாடா அடி திடீர் திடீர் பக்கத்து வீட்டுக்காரி கேட்டா நீ எல்லாம் பொம்பளை அடி பெத்த உள்ள அம்மானு விட்டு அடிக்கிறேன். இவன் சொல்றா 2 லட்சம் அடி நோடி மகளை 2 லட்சம் கொடுத்து கால் நோடி சேர்த்திருக்கேன் மம்மின்னு கூப்பிடாம அம்மானு கூப்பிடுறேன். ஐயா நியாயம் நம்ம பிறந்த தமிழ்நாட்டுல தாய்மொழியில பெத்த தாயா அம்மானு கூப்பிடுறது தப்பாயா? வெள்ளைக்காரன் நாட்டை விட்டு போனாலும் ஆங்கிலம் போக நம்மளை விட்டு போகாதாயா? நான் தமிழே நான் தமிழேன்னு நம்ம வாய்களையே பேசிக்கிட்டு இருந்த பிரயோஜனம் இல்லையா? தமிழன் நம்ம தமிழை நிரூபிக்கணும்னா தமிழை காப்பாத்த முடியா அவன் தாயா தமிழே அதுக்காக தான் சொல்றேன் 2.5 சுரு பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்வட நேர்ந்தாலும் என் கட்டுடல் சரிந்து கைகால் மெலிந்து கவலை நேர்ந்தாலும் வாழ்வு கெட்டு தெருவோடு கிடந்து கீழ்நிலை புற்றாலும் இனி தொட்டு வளர்த்த தமிழ் மகளை காக்க மறப்பேனோ தமிழானி பேசுவது தமிழா ஒன்று
கை சிறப்பு விருந்தினராக வருகை இருந்திருக்கின்ற எங்களது காரைக்குடி இசை நாடக சங்கத்தினுடைய தலைவரும் கூட்டமைப்பு சங்கத்தினுடைய செயலாளருமாகிய அருமையண்ணன் பழ காந்தி அவர்களை மேடைக்கு வருமாறு கிராமத்தின் சார்பும் எங்கள் கலைஞர் சார்பும் வருவர்கள் அன்போடு வரவேற்கின்றோம். அதோடு நம் நாடக உலகத்திலே சிறந்த நகைச்சுவையராக பணியாற்றி கொண்டிருக்கும் தற்போது சின்னத்திரையிலும் தன்னுடைய பெயரையும் புகழையும் நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற எனது பாசத்துக்குரிய மாப்பிள்ளை பொன்னமராவதி ஏஆர்ஏ கண்ணன் அவர்களும்,
இங்கே வரை வந்திருக்கிறார்கள். அவரையும் அவரோடு இணைந்து சென்னையிலிருந்து வருகின்றிருக்கின்ற அன்பு நண்பர்கள், அவருடைய பேர்கள் எனக்கு தெரியாது, மாப்பிள்ள கண்ணன் அவர்கள் சொல்வார்கள். அவர் அனைவரும் மேடைக்கு வருமாறு அவங்களுக்கு மரியாதை செய்வதற்காக அன்போடு அழைக்கின்றோம். வரவேற்கின்றோம். ஆமாம் சோசியர் சொக்கலிங்கம் அவர்களே, அண்ணன் காந்தி அண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து சிறப்பு திருக்கக்கூடிய எங்களது இசை நாடக சங்கத்தினுடைய தலைவர் அன்பு அண்ணா திருவாளர் பழர் காந்தி அண்ணா அவர்களுக்கு இங்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறார்கள். சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நாடகங்கள் அனைத்தையும் ஆவணமாக்கும் பெருமுயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர் பெரிய குழுவாக இங்கு வந்திருக்கிறார்கள். அன்பு நண்பர் திருவாளர் கண்ணன் ருத்ராபதி அவர்களுக்கு இங்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய துணைவியார் திருமதி மகாலட்சுமி கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறார்கள். அன்பு அண்ணார் திருவாளர் சர்தாஜி அவர்களுக்கு இங்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. எங்கள் அனைவரையும் இங்கு ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய அன்பு உடன்பிரவா சகோதரர் திரைப்பட இயக்குனர் திருமாளர் அன்புமதி அண்ணா அவர்களுக்கு இங்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறார்கள். அன்பு தம்பி திருவாளர் மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுக்கொள்கிறார். அதோடு அன்பு மாப்பிள்ளை நகைச்சுவை திலகம் மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம். எங்கள் மாமா பொன்னமராதி ஆரம்பம் என்றால் தெரியாத கலைஞர்களும் இல்லை, தெரியாத கிராமங்களும் இல்லை. அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஜாம்பவானுக்கு பிள்ளையாக பிறந்து அவருடைய பெயரையும் தன்னுடைய பெயரையும் நிலைநாட்டி நாடக உலகத்திலிருந்து இன்று மென்மேலும் பெருகி சின்னத்திரை பெரிய திரை அத்தனை இடங்களிலுமே இடம் பிடித்து நல்ல ஒரு வெற்றியை நாட்டி கொண்டிருக்கும் எனது அருமை மாப்பிளை பொன்னமராவதி ஏஆர் ஏ கண்ணன் அவர்களுக்கு எங்கள் கலைப்பிரிவு சார்பிலே இந்த ஆடையை அனுப்பியுள்ளோம். வருகை புரிந்திருக்கக்கூடிய கலைஞர்களை கௌரவப்படுத்தும் முகத்தான் எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தி இருக்கக்கூடிய மாபெரும் இந்த நிகழ்ச்சி. இவருங்கடையிலே சீருடன் சிறப்படும் அமைத்து நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது இடையன்குடிப்பட்டி கிராமத்தார்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியுடைய பொறுப்பாளரும் அமைப்பாளருமாகிய அன்பு மைத்துனர் திருவாளர் ஆத்தமுடியை சார்ந்த ஆரியம் துரைராஜ் அவர்கள் சார்பாகவும் எங்களது பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் உங்களது பாதார விருந்துகளிலே சமர்ப்பித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்து எங்கள் அனைவரையும் கௌரவித்த அருமையனன் காரைக்குடி இசை நாடக சங்க தலைவர் எங்களது தாயும் தந்தையும் ஆகிய அருமையனன் கொத்தமங்கலத்தைச் சேர்ந்த அருமையண்ணன் காந்தி அவர்களுக்கும் அருமை மைத்தினர் கண்ணன் அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய மற்றும் அவர்களுடைய பெயர்கள் தெரியவில்லை, அவர்கள் நானும் அவங்க அனைவருக்கும் எனது சார்பாகவும் இந்த நாடகத்தை முதன் முதலாக நான் நடத்தி கொடுப்பதற்கு எனக்கு வாய்ப்பினை வழங்கிய இடையங்குடிப்பட்டியை சேர்ந்த பெரியோர்கள் இளைஞர்கள் மற்றும் மகளிர் மன்றத்தைச் சேர்ந்த அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த நல்ல வேலையினை நன்றியினை கூறி வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியினை தொடங்குகின்ற நன்றி வணக்கம்.